பற்களும் தெவிட்டாத உன் பாசமும் உன் காதல் கனவின் கதையை கேட்கும் பொழுது உணர்வுக்குள் ஏதோ கலக்குதடி. அடடடடா, அப்பதாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எழுதிக்கிட்டு இருக்க இந்த கவிதையை. அப்பதாவுக்கு போன வருஷமே இந்த கவிதையை சொல்ல சொன்னோம். கிட்டத்தட்ட இந்த போன வருஷம் சொல்ல முடியல, எங்கள்கிட்ட கேமராவும் இல்லை. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம். கிட்டத்தட்ட அப்பதாவை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்பதாவை தான் பார்க்க வந்தோம், காலைல தூங்கிட்டாங்க. இருந்தாலும் போகிறாலும் தூங்கி எந்திரிச்சு திரும்பி வந்தோடனே அப்பதாவை பார்த்து என்ன உங்க டீம் காரனே உங்களை பிடிக்கிறான். என் பங்காளியை முடிச்சா முடிச்சு பாரு, முடிச்சு என் பங்காளி வருவா. இரு, என் பங்காளி காலி வருதா. கபடி எத்தனை பேர் ஒரு கபடி கார்த்திய புடிச்சா 550 ரூபா வண்டி வாடகை ஃப்ரீ. வண்டி வர ஃப்ரீ. அஞ்சு பாயிண்ட் போடு, நீ போடு பேர் தான் கிடக்குற. அஞ்சு பாயிண்ட் ஏமாத்த முடியாது. வீடியோ இருக்கு. வீடியோ எடுக்கிறேன். மறுகை உடைக்கிறவனுக்கு 2000 ரூபா. வீடியோ எடுத்துட்டு உங்க படம் வீடியோ ரெக்கார்டு
நம்பிடுக்கிற பசையதையா அஞ்சு ரெண்டு எடுத்துக்கலாம், அதான் நிறைய போட்டோகிராஃபி இருக்காங்களே. ரொம்ப நைட்டா இப்பதே மனுஷன் ஒத்துட்டு போயிருக்கான் அஞ்சு தரத்துக்கு அப்புறம். உங்க பேர் என்ன? உங்க பேரு உங்க பேர் ராஜ் போட்டோகிராபி. உங்க பேர் என்ன? ஜெனித்து போட்டீங்க விக்கி போட்டோகிராபியா? நீங்க உங்க பேர் என்ன? ஜெனிதா. உங்க பேர் என்ன? சூர்யா போட்டோகிராபி. உங்க பேரு அவுட் போட்டோகிராபி பூசா இருக்கு இது. உங்க கேடிய போட்டோகிராபி. நீங்க டியூக் போட்டோகிராபியா? நீங்க டியோ போட்டோகிராபி வச்சு அவன் டியூக் வச்சிருந்தாலும் நீ யாரு? உதைக்க மனம் இல்லல்ல ஆமா தல. நீ போவோம் டீ நடு கெச்சு குடுப்பனே. போன போன ஸ்கெட்ச் குரூப்னா டீ நடு குடுன ஸ்கெட்ச் குரூப்னா ஸ்கெட்ச் குரூப். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து 75வது சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாடுக்கு ஃபுல்லாகவே தேசிய கொடி வண்ணம் பூசியிருக்காங்க. இந்த தேசிய உணர்வு நம்ம ஜல்லிக்கட்டு உணர்வு தனிமலை உணர்வு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது வந்து நம்ம தேசிய பற்று வந்து யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. இப்போ மாதிரி இந்த நம்ம ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் வந்து எல்லாருமே இப்போ பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க, முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயும் வச்சு தேசிய கொடி வச்சு அவுப்போம், எல்லாருமே பார்க்கட்டும் அப்படின்னு தான் நான் அவுக்குறோம். நாங்கள் இதில் காலம் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த தேசிய கொடி போட்டதுக்கு அப்புறம். ஏன்னா நாளைக்கு வந்து சுதந்திர தினம், இன்றைக்கி வந்து கோமாளிப்பட்டி வரட்டுங்கும் போதே சூப்பராக இருக்குது. அதில் இந்த மாதிரி காலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழன்ற உணவு வந்து இந்தியாவோட பூட்டும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நன்றி நண்பர்கள். ஏய் குரங்கு புண்டா, ஐயோ கட்டாரு சார், ஐயோ மாடு தனிஞ்ச மாடு கிடையாதுப்பா, மாடு சரியான மாடுப்பா, நல்லா தகுனா நம்ம போயிடும் நினைச்சப்பா. சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி கோமாளி அம்மன் பொங்கல் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு கோமாளிப்பட்டியில் இன்று மிக சிறந்த முறையில் மஞ்சுவிரட்டானது நடைபெற்று வருகிறது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் நம் களத்தில் டேஞ்சரக்ஸ் காலையில் மஞ்சுவிரட்டு களத்தில் கலந்து கொண்டுள்ளது. அதன் ஆட்டத்தை பற்றியும் காளையினை பற்றியும் காளையின் உரிமையாளரிடம் கேட்டு தொழுவோம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் எஸ்விஜி அஞ்சாப்படையின் ஆட்டநாயகன் நண்பு தம்பி பாப்பு நினைவாக எடுத்த மாட்டினது வந்து முதக்கிழமை சிறந்த ஆட்டம். எந்த இடம் முதக்கிழமை? இதானே முதக்கிழமை, இதான் ஓப்பன் கலாம் முதக்கிழமை சிறந்த ஆட்டம். அவர் நினைவாக அன்பு சக்தி பாப்பு நினைவாக எடுத்த மாடு நல்ல ஆட்டம், முறையான ஆட்டம், சிறப்பான ஆட்டம். கோமாளிப்பட்டி மஞ்சள் சிறப்பாக நல்ல முறையில் நடந்துச்சு, மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்த ஆடியன்ஸ் காப்பாற்று எதிர்பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடங்களில் சிறப்பாக விளையாடணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
இன்னும் மஞ்சள் ரெட்டு ரொம்ப தடை பண்ணிட்டு வர்றாங்க. அந்த மஞ்சள் ரெட்டு என்ன அனுமதி தருமாறு ரொம்ப கேட்டு மாவட்டத்தில் இது வந்து வீரர்கள் சார்பாக மாட்டி உரிமையாக சொல்ல கேட்டுக்கிறேன். சிவகாங்க மாவட்டத்தில் மஞ்சட்டு தடை வர்றது வந்து எங்களோட ரொம்ப பாரம்பரியத்தை நான் இழக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்ப காலத்தில் இருந்த மஞ்சட்டுலாம் இப்போ எப்படியும் இல்லை. இந்த கோமாளி வெட்டி மக்களோட செல்வாக்கில் இந்த மஞ்சள் நடந்துச்சு, மற்ற மஞ்சள்லாம் ரொம்ப தடை வருது. இது ரொம்ப வருந்தத்தக்க செயல். இது மாதிரி திருப்பி மாரினா போராட்டம் மாதிரி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கான களமாக மாறியிருக்கான வாய்ப்பு வந்துடாமல் அரசாங்கம் பார்த்துக்கிறோம் கேட்டுக்கிறோம். கோமாளிப்பட்டு மஞ்சள் விரட்டு களத்தில் முதல் களமாக கண்ட டேஞ்சரக்ஸ் காளை இன்று சிறப்பாக களம் கண்டது. காளைக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் TN61 ஸ்கெட்ச் குரூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் ஆட்டநாயகனாக சிறந்து விளங்க டேஞ்சரக்ஸ் காளைக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாண்ணே ராஜ வா போட்டு அப்படியே பிடிச்சிங்க ரொம்ப அரியல வீடியோ கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவகங்கை சீமை குன்னக்குடி அமரன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். அண்ணே சொல்லுங்கண்ணே, இந்த காலை வந்து எவ்வளோ சிறப்பு உங்களுக்கு? இங்கே இந்த கட்டுத்தரில் இது கொஞ்சம் ஸ்பெஷலான காலை, கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அது போக்கு நம்ம போகணும். சொல்கிறத கேட்காதுன்றதால ஸ்பெஷலான காலைங்களா? இல்லை நம்ம சொல்கிறத கேட்க, அது சொல்கிறதே நம்ம கேட்கணும், அது சொல்கிறதா நம்ம கேட்கணும். இது கிட்டத்தட்ட எத்தனை காலங்கள் நீ கண்டிருக்கு? கணக்கு இல்லை, கணக்கு இல்லை. நான் வந்து 2 வருஷம் தான் ஆகுதான், 2 வருஷம் ஆச்சு. ரெண்டு வருஷத்தில் எல்லா காலங்களும் கண்டிருக்கோம். நான் எல்லா காலங்களும் கொண்டு உண்டு. உங்கள்ட்ட எத்தனை காலங்கள் இருக்குது? நம்மகிட்ட ஒரு 6 காலம் இருக்குது. 6 காலம் இருக்குது. நம்மகிட்ட 6 காலம் இருக்குது, மச்சான் ஒரு 5 காலம் இருக்குது. 5 காலம் இருக்குது. உங்கள் டீம்டே மொத்தமாக எத்தனை காலம் இருக்குது மொத்தம்? நம்ம அமரத்தில் ஒரு 15 காலம் இருக்குண்ணே. 15 காலம் இருக்குது. அந்த 15 காலைகளும் கண்டிப்பாக மஞ்சு ரெட்டு மட்டும்தான் கொண்டு வந்துடும். ஒரு கோயில் மாடு இருக்குது, கொண்டு போவோம். கோயில் மாடு இருக்குது. தூரத்தில் கொண்டு போய்ட்டு கஷ்டம், இதுனா எங்களுக்கு நினச்ச நேரத்தில் கொண்டு அவுப்போம், பிடிச்சிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் சரௌண்டு வாடியில் அடைக்கணுன்ற ஆசைலாம் இருக்குங்களா? அதெல்லாம் இருக்குது. கொண்டு வந்துருக்கோம், கொண்டு வந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்கோண்ணே. ஒரு 10 வாடினா 10 பிரைஸு. 10 பிரைஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்த வருஷம் நம்ம அரியலூருக்கு வாங்க, அரியலூருக்கு வந்தால் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தானே வாடியில் அடைச்சதே இல்லை, ஒரு வாடி அடிச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்கினேன். அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பண்ணி விட்டுருவோம். அமர இளைஞர்கள் சார்பாக இந்த மாடு, இளைஞர்கள் சார்பாக நம்ம கிட்டத்தட்ட செல்லப்புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு. செல்லப்புள்ள மாதிரி நம்ம இளைஞர் எல்லாம் தான் பார்த்துக்கோ. இன்றைக்கி எப்படினே வந்துச்சு? நல்லா வந்துச்சு. 3 இடத்துல விளாண்டுச்சு, 3 நேரம் பாஞ்சிச்சு. எங்களை வந்து கயிறு போட்டோம், பேசி கயிறு போட்டிங்க. கிட்டத்தட்ட இந்த கோமாளிப்பட்டி வரட்டு எப்படினே இருந்துச்சு? போன வருஷம் விளாண்டுருக்கு மாட்டிங்க. போன வருஷம் விளாண்டுருக்கு, நல்லா இருந்துச்சு. மச்சாண்டு மாடு விளாண்டுச்சு, அது ஒரு 3 பேர் பாஞ்சிது, 2 பேர் பாஞ்சு. பசங்க சின்ன பசங்க தான் பார்த்துக்கோ, மாடுல சின்ன பசங்க தான் பார்த்து. சின்ன பசங்க நம்மளை பார்த்தாதான் ரொம்ப கோவப்படும். சின்ன பசங்கள்ட்ட கொஞ்சம் அடங்கும். சின்ன பசங்கள்ட்ட பயங்கரமாக அடங்கும். இந்த பையன்லாம் கண்டிப்பாக பிடிச்சிடலாங்களா? இந்த பசங்க தான் பையன் பிடிச்சிட்டு போயிடலாம். பிடிச்சினா 2 பேரா பிடிக்கணும், அதே மாதிரி 2 பேரா பிடிக்கணும். 2 பேரா பிடிக்காத இருந்தாலும் சின்ன பையன் இல்லை, தனியாக அவங்களை பிடிக்க விடும். எங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படும். நீ சொல்ல, உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷலா? காலை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? மஞ்சுரட்டினா இங்கே வந்துடுவீங்களா? முதல் நாள் நைட்டே இங்கே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டே முதல் நாள் நைட்டே வந்துட்டீங்களாங்க. எப்படி விளாண்டதை பற்றி என்ன பார்த்தீங்களா? காலை விளாண்டதா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? படிக்கும் போது சூப்பராக இருக்குமா? விளாடு. சரி சரி, ரொம்ப நன்றி. அண்ணனை பார்த்ததுலையும் அண்ணனை பார்த்ததையும் அம்மனின் காலன் பார்த்ததையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட முடிஞ்சா இவங்க களைய களத்துல போய் 15 மாடுகளையும் அமரன் ஈசா குழு பேர் அம்மனம். நம்ம இது அம்மன சார்பாக ஈசா வச்சிருக்கோம், அமரன் பிரதர். கோமாளிப்பட்டி வரட்டில் கிட்டத்தட்ட அண்ணனையும் அமரன் ஈசாவையும் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முடிஞ்சிச்சுன்னா 15 காலையிலையும் போயிட்டு நேர்காணல் எடுத்துடலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமை கோமாளிப்பட்டி வரத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் வரட்டு நடக்குமா நடக்காதான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் கிராம பொதுமக்கள் போராடி வரட்டை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்தது வந்து ஒரு 600-700 காலம் வந்திருக்குமா? கண்டிப்பாக 600-700 காலம் கூடையே தான் வந்திருக்கும். அவ்வளோ காலைங்க கிட்டத்தட்ட எல்லா காலையுமே சிறப்பாக விளாண்டுச்சு. பிடிப்பட்டாலுமே கிட்டத்தட்ட அதை கலட்டி போட்டதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குற கண்ணுக்கே ஓரளவு இந்த ஒரு 4 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு கண் குளிர்ச்சியாக பார்த்துட்டு வந்தாச்சு வெரட்டு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போன வருடமும் கோமாளிப்பட்டி மஞ்சு விரட்டுக்கு வந்து போனோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா காளைகள் வந்து இந்த வருஷத்தோட போன வருஷம் அதிகமே சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் போன வருஷத்தோட இந்த வருஷமும் காளைகள் அதிகம் தான். சீர சிறப்பு வந்து கோமாளிப்பட்டி மஞ்சு விரட்டு வந்து நடந்துச்சு. போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த ஊர் மக்கள் ரொம்ப எங்களை வந்து அருமையாக வந்து இது பண்ணாங்க. எப்படின்னா
உணவாக இருக்கட்டும், படுக்கை இடமா இருக்கட்டும், எந்த ஊர்லேயுமே வந்து நம்ம ஏரியாவில் ஜல்லிக்கட்டுலாம் போய் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட கூட கூசுவாங்க. ஆனால் அந்த கோமாளிப்பட்டி மஞ்சள் ரோட்டுக்கு போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெத்த புள்ள போல வந்து நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரியே இந்த வருஷமும் சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் போனோம். ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் அதுக்கு மேலே சொல்லலாம். கோமாளிப்பட்டி மஞ்சள் ரோட்டுக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் வீட்டுக்கு வீடு நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா நம்ம வீடு மாதிரிப்பா வந்து சாப்பிட்டு போங்கப்பா இங்கே இருங்கப்பா, அதுவும் இன்னொரு வீட்டில் போய் கூட சொன்னாங்க இன்றைக்கி வந்து நான் ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியாக இருக்குப்பா இருந்து தங்கிவிட்டு நீங்கள் நாளைக்கு கூட போங்க, இப்போ என்ன வீட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாசத்தில் வந்து அவ்வளோ கொடி எப்படி சார் இப்போ ஒரு பிள்ளைகிட்ட பழகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக பழகினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கோமாளிப்பட்டி மஞ்சள் கண்டிப்பாக வருவோம். இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் அடுத்த வருஷம் கோமாளிப்பட்டி கண்டிப்பாக வாங்க, எங்கே இருந்தாலும் சரி கோமாளிப்பட்டி மஞ்சள்க்கு வந்து கலந்துக்கங்க. அது எப்படி சொல்றது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதாவது என்னடா எங்கே பார்த்தாலும் போயிடுறீங்க, ஒன்று ஃபோட்டோவும் விட்டுருந்தீங்க, எல்லாமே உனக்குள்ளே இருக்கு அப்படின்னா எங்களோட ஒத்துமை தான் உண்மையிலே காரணம். அந்த ஒத்துமையை எவ்வளோ யாரால பிரிக்க முடிஞ்சாலும் பிரிக்கவே முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன், 1000% 900% எக்ஸ்ட்ரா கூட்டு 1000% சொல்லுவேன். வர வேணாக இருக்கட்டும், வேணும் பார்த்தீங்கன்னா எங்கள் கார்த்தி மாமாவது அங்கே வான்னு சொன்னோம்னா 8 மணிக்கு டான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு எங்களை தூங்க விடாமல் கிட்டத்தட்ட அவரும் தூங்காமல் சேஃப்டியாக எங்களை அழைச்சிட்டு வந்து விரட்டில் விட்டு சேஃப்டியாக அழைச்சிட்டு போயிடுவார். எங்களுக்கு ஒரு தாய்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட, அதுவும் ஒரு உண்மையான விஷயம். எங்களை வந்து தங்க தங்கமாக தாங்குவார். சோறாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், வண்டியில் டான்ஸ் ஆடும்போதுலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு புட்டுக்கிட்டு போயிடும், டாப்பு கிழிஞ்சிரும், இதெல்லாம் நடந்தாலுமே பரவாயில்லடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் மனத்தை வந்து பாராட்டினாங்க. இது மட்டும் இல்லை, வாடியாக இருக்கட்டும், மஞ்சோரட்டாக இருக்கட்டும், போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், டீசல் மட்டும் தான், ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக கொண்டு போய்ட்டு ஜாலியாக வரும். எல்லாத்துக்கும் வந்து மச்சான் வந்து எங்கள் டீமில் ஒரு ஆள் நம்பிக்கை நாயகன் ஒருத்தர் இருக்கான். அவங்க இருக்கிற வரைக்கும் இப்போ இல்லை அப்போ இல்லை என்றுமே நாங்கள் வந்து ஓய மாட்டோங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன வீடியோ வேணும், ஜல்லிக்கட்டு சம்பந்தமா இருக்கட்டும், பாரம்பரிய சம்பந்தமா இருக்கட்டும், நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்காக வீடியோ போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும், பெல் பட்டன் தட்டி விடுங்க, அப்புறம் லைக் பண்ணாம போயிறாங்க, லைக்கும் பண்ணி விட்டு போயிருங்க. வரணுமா அங்க கூப்பிடுறாங்க, பாய் பாய் சொல்லுங்க பாய் என்ன பாய்.